ஹலோ 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 ஹலோ, வணக்கம் வணக்கம், வெல்கம் வெல்கம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் வணக்கம், பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் மனோஜ் பேசுகிறேன். ஸோ இன்று ஐஎம்ஐக்கு கட்சி சார்பாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள், ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஸோ இது இன்றைக்கி டாபிக் வந்து, ஓகே, இன்றைக்கி பொங்கல் தினம் மட்டும் இல்லை, நிறையா முக்கியமான தினமும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக டாபிக் தான் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக்னா, பிரபஞ்சமும் இயற்கையும் நமக்கு தந்த அனைத்து உறவுகளையும் போற்றுவோம். லெட்ஸ் க்ளோரிஃபை ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ் கிவன் டு அஸ் பை நேச்சர் அண்ட் யூனிவர்ஸ். இதுதான் மெயின் டாப்பிக்கு. ஸோ அது போக இன்றைக்கி மெயினாக பொங்கல் தினம் இருக்குது, பொங்கல் தினம், ஐ மீன் மாட்டு பொங்கல் தினம் இருக்குது. அது போக இன்றைக்கி இந்தியன் ஆர்மி டே, மார்ட்டின் லூதர் கிங் பர்த்டே, விக்கிபீடியாவோட பர்த்டே, திருவள்ளுவர் டே, திருக்குறள் டே, ஸோ அனிமல் ரைட்ஸ் டே, அதுவும் செலிப்ரேட் பண்ணலாம் பிகாஸ் மாட்டு பொங்கல் டே. ஸோ இத்தனை தினங்கள் சிறப்பான தினமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இது எல்லா தினத்துக்கும் காமனாக வந்து ஐடியா வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் தான், ஐ மீன் ரிலேஷன்ஷிப்ஸ், பிகாஸ் ரிலேஷன்ஷிப்பு நேச்சரும் தான். ஸோ அதுதான் இன்றைக்கி அதை எப்படி இன்டகேட் பண்ணது, அதை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொங்கல், ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு பொங்கல் பற்றி சொல்லிக்கிறேன். பொங்கல் பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொங்கல் இஸ் நேச்சருக்கு நம்ம வந்து நன்றி சொல்கிற தினம், தேங்க்ஸ் கிவிங், இந்தியன் வெர்ஷன் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ இப்போ இயற்கையாக வழியில் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு பயணிக்க சொன்னதுக்கு முக்கியமான தினம் இந்த பொங்கல் தினம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக வந்து இந்த வீக்லி ஸ்பீச் வந்து நைட்டு 8-9 மணிக்கு தான் வருவேன், டியூப்லைட்டில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பேசுவேன். ஸோ அது மாதிரி செயற்கையான ஒரு கரண்ட்டை வச்சு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறது பதிலாக இயற்கையாக சன்லைட்டில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறது தான் பெட்டர்னு நினச்சேன் இன்றைக்கி. எனக்கு பிகாஸ் இயற்கை தான் வந்து எது நிரந்தரம், லைட்டு வந்து கரண்ட்டை பிடுந்த வரைக்கும் தான் நிரந்தரம், காசு கட்டலன்னா கரண்ட்டை பிடிக்கிடுவானுங்க. ஸோ அது வந்து நிரந்தரமான ஒரு சேவை கிடையாது, இயற்கை சன்னு தான் நமக்கு நிரந்தரமாக நமக்கு கிடைக்க போகிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து எதுனாலும் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி பகலே வந்துட்டேன். ஸோ அதான் டெய்லி அது மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம இயற்கையை சார்ந்து வாழணும். அதான் என்ன மெயினாக இன்றைக்கி டாபிக் நமக்கு, நேச்சரை வந்து, நேச்சரும் பிரபஞ்சமும் உலகம். திருக்குறளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை உலகம்னு சொல்கிற, உலகுன்னா அது பொதுவான சொல்லு, இயற்கையும் சொல்லலாம், யூனிவர்ஸ் பிரபஞ்சமும் சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கணும். ஃபஸ்ட்டு திருக்குறளில் நம்ம மற்ற 1330 குறளை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, அந்த ஃபஸ்ட்டு குறள் தான் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனே. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லுவாங்க பாட்டு இருக்கு, அது மாதிரி தாய் மாதிரி உலகம் வந்து தாய் மாதிரி, அதுதான், அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதோட ஃபவுண்டேஷன் தான் திருக்குறளோட முக்கியமான இது. ப்ளஸ் திருக்குறளில் திருக்குறள் நட்பை பற்றி ஒரு இது இருக்குது, அது அவங்களுக்கு தெரியும், அதில் கூடா நட்பு, கூடா நட்புன்னு சொல்லுவாங்க. ஸோ கூடா நட்பு, உண்மையான நட்பு, ரெண்டு நட்பு இருக்குது. இருக்கலே உண்மையான நட்பு வந்து உலகத்தோட நட்பு தான், உலகம் வந்து தாய்வெல்லாம் கொண்டது, ப்ளஸ் ஒரு நல்ல நண்பன், பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபார் எவர், பிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ எல்லோரும் வந்து உலகத்துக்கு வந்து என்ன தேவை, அதான் இன்றைக்கி நம்ம க்வெஸ்சன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது, எதிர்க்கட்சி கட்சி ஆளுங்கட்சி வந்து வெற்றி நடை போடும் தமிழகமேன்னு சொல்கிறாங்க, எதிர்கட்சி வந்து தலை குனிந்துகிறது தமிழகமேன்னு சொல்கிறாங்க. யாருமே ஏன் இப்போ உலகத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி வந்து உலகத்தமிழர்களுக்கும் உலகத்தமிழுக்கும் என்ன ஸ்டேட்டஸு? உலகத்தமிழ் வந்து 13 கோடி பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டில் வாக்காளர் வந்து 6 கோடி பேர் தான் இருக்காங்க, பாதி மெஜாரிட்டி கூட கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா. அப்புறம் எதுக்கு இவங்க வெறும் வாக்காளரை டார்கெட் பண்ணியே இவங்க வந்து ஆட் போட்டுருக்கானுங்க? நம்ம மக்கள் எல்லாம் முட்டாள நினச்சிட்ருக்காங்களா? ஸோ திருவள்ளுவர் வழியில் போகணுன்னா நம்ம வந்து உலக தமிழ் வழி தான் போகணும், உலக மக்கள் வழி போகணும், உலக உயிர்கள் வழி தான் மெயினாக சென்ட்ரலாக போகணும். பிகாஸ் நமக்கு வந்து நம்ம எர்த்துக்கு வெளியே தான் சன்னே இருக்குது, சன்னே ஒரு ஏலியன் தான் அப்படி பார்த்தா. அப்போ ஆனால் அது பெரிய அது அந்த அந்த உயிரோட அது உயிரோடு இருக்க வரைக்கும் தான் நம்மளோட இருக்க முடியும். அது டித்தஷன் நமக்கு டெத்து, அது வந்து இங்கிலீஷ் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் நம்ம அதை பேச மாட்டாங்க, பிகாஸ் அதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வந்து சூரியன் வந்து சூரியன் சேவை ஃப்ரீயாக தருது, அந்த ஃப்ரீயாக தர சேவையை வந்து எல்லாராலையும் தர ஃப்ரீயாக தர டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நமக்குள்ளே அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை ஈக்குவட்டபுளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஈக்குவட்டபுளானா எப்படி சொல்கிறது தமிழில், சமத்துவ பொங்கல்னு சொல்கிறாங்க. உண்மையான சமத்துவ பொங்கல் வந்து சம உரிமை எல்லாருக்கும் கொடுக்குறது தான், சூரியன் கீழே எல்லாருக்கும் சம உரிமை. அது இங்கிலீஷில் வந்து அமெரிக்காவில் வந்து ஒன் நேஷன் அண்டர் காட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரும்பம் சமத்துவ பொங்கல் வந்து பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து இயற்கைக்கு மாறணும், இயற்கையான வழி தான் நிரந்தர வழி, செயற்கையான வழி வந்து டிமோனிட்டேஷன் மாதிரி தான். எவ்வளோ தான் நீங்கள் காசு வாங்கி சேர்த்து வச்சாலும் பேங்க்கில் ஒரு நாளைக்கு கம்பெனியை பேங்க்கு கொண்டு ஃபீஸ் பண்ணிடுவானுங்க, இல்லை வந்து ஒரு நாள் ரைடு பண்ணி மொத்தமாக தூக்கிடுவானுங்க.
ஆனால் நம்ம இயற்கையை சார்ந்து வாழ்ந்தனா சன்னை ஒன்றும் தூக்க முடியாது. ஏன்னா சன்னை வந்து எர்த்தோட மில்லியன் டைம்ஸ் வந்து பெரிய ஒரு உயிரினம் அதை. ஸோ சன் சார்ந்தால் நம்ம வாழணும். எல்லாருக்கும் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, ஆதார் அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, சன் சன் சன்னோட அக்கௌண்ட் இருக்கணும். இது வந்து நம்ம காட் அக்கௌண்ட் சொல்லலாம். காட் அக்கௌண்ட்னா காட் ஃப்ரெண்டட் மீன் ஒரு இங்கிலீஷ் சீரியல் இருக்குது பாருங்கள், அமேசானில் கூட இப்போ இருக்குது, அமேசான் ப்ரைமில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் காட் ஃப்ரெண்டட் மீ, ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட். இப்போ நம்ம கடவுள் வந்து சூரிய பகவான்னு சொல்கிறோம். இப்போ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஆதி பகவான் முதற்றே உலகத்தான், சூரியன் பேஸ் பண்ணி தான் உலகே, சூரியன் தான் சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். பணம் வந்து என்றைக்குமே சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆகவே ஆகாது, என்ன சத்தியமாக ஆகாது. என்ன தான் கூத்து அடித்தாலும் ப்ளஸ் பணம் வந்து ஒரு பொய்யான இது. இப்போ நீங்கள் பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்து ஐ ப்ராமிஸ் யூ த பீரானு போட்டிருப்பார், ப்ராமிஸ்ன்னு போட்டிருக்காரு, அப்புறம் டிமோட்டேஷன் பண்ணானுங்க. அப்போ அது ஏமாத்த வேலை தானே, உண்மையான ப்ராமிஸ்னால் வந்து சன்னு தான், சூரியன் தான். அதை தான் அதனால தான் முன்னோர்கள் வந்து இது தெரிஞ்சு தான் நமக்கு தமிழர் திருநாள்னு கொடுத்தாங்க. சன்னோட சன்னை வழிபடுறதுனால தமிழர் திருநாள் சொல்லி கொடுத்தாங்க. தமிழர் தமிழ் புத்தாண்டு சொல்கிறாங்க, சொன்னாங்க பாதி பேர். ஸோ சன்னை வந்து நம்ம சென்டராக வச்சு தான், சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, உலகத்தினோட மையம். அந்த கான்செப்டை வந்து நம்ம க்ளீனாக புரிஞ்சு அண்டர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ட்டின் லூதர் கிங்கோட பர்த்டே, அமெரிக்காவோட ஃபேமஸான தலைவர் அவர். அவர் வந்து சொன்னார் மெயினாக, த ஆர்க் ஆஃப் மாரல் யூனிவர்ஸ் இஸ் லாங் பட் பென் டுவர்ட்ஸ் ஜஸ்டிஸ். ஸோ மாரல் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க, அது அது வந்து இங்கே தமிழ் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. மாரல்னா மேபி நீதி உலகம் சொல்ல. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியமான கோட்டு. மாரல் யூனிவர்ஸ் நமக்கு என்ன தருது, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அது வந்து காம்பஸ் மாதிரி. ஸோ அதே மாதிரி மாட்டில் இருக்கு என்ன சொன்னார்னா, இன் லைஃப்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் அதர்ஸ். வாழ்க்கையில் நம்பர் ஒன் கொஸ்டின் வந்து நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோம். ஸோ நான் ஸோ இதெல்லாம் வந்து நான் நினைவு கூற விரும்புகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு. அப்புறம் விக்கிபீடியா பார்த்து, விக்கிபீடியா வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து பாசிபிள் இல்லைன்னு சொன்னாங்க. சொல்கிறவங்களாம் இன்றைக்கி நீங்கள் நாளில் வந்து நோட் படிக்கிங்க. விக்கிபீடியா வந்து ஃப்ரீ எஜுகேஷனாக 20 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க, 20 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்டர்நெட்லேயே வந்து விக்கிபீடியா நம்பர் ஒன் ஃப்ரீ எஜுகேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் ஒன் வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஒரு ஹானஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பயாஸ்டு இல்லாமல் ஒரு நேர்மேன் இன்ஃபர்மேஷன். பிகாஸ் கூகுளே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கூகுள் கிரசன் ஹாவ் இன்ஃபர்மேஷன், அது வந்து மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து அதை காட்டி தான் கொடுக்கும், அது ஓனாக இன்ஃபர்மேஷன் கிடக்கொடுக்காது. ஸோ விக்கிபீடியா தான் நமக்கு வந்து நம்பர் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது வந்து இன்னைக்கு 20 இயர்ஸ் நான் ப்ராஃபிட்டை ரன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளும் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து விக்கிபீடியா மாதிரி நியூட்ரலிட்டி ஈக்வாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வரணும். ஸோ அது ஒன்று. அப்புறம் இந்தியன் ஆர்மி டே உங்களுக்கு தெரியும், 1949 இந்தியன் ஆர்மி டே வந்து கொண்டிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியன் ஆர்மி டே வந்து நேஷனல் டிஃபென்ஸ் டே கூட நம்ம சொல்லலாம். ஸோ டிஃபென்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட ஒரே ஒரு வேலை வந்து டிஃபென்ஸ் தான். அதே அவங்க ஒழுங்காக பார்க்காதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு கொரோனாவில் வந்து இத்தனை பேர் உலகம் ஃபுல்லாக இறந்துட்டாங்க. பட் கவர்மெண்ட்னா நான் யாரும் வேறு யாரும் சொல்ல, கவர்மெண்ட் நம்ம தான் கவர்மெண்ட், வி த பீப்புள் தான் கவர்மெண்ட். கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுது, நம்ம கான்ஸ்டியூஷன் தான் நம்ம காடு, கான்ஸ்டியூஷன் அல்டிமேட் ப்ரூஃப் அண்ட் ஐடென்டி ஆஃப் கவர்மெண்ட். ஸோ வி த பீப்பிள் நம்ம டிஃபென்ஸ் வந்து டிஃபென்ஸ் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். டிஃபென்ஸ்னால் நம்ம வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு டிஃபென்ஸ் பண்ணணும். அதாவது ஒரு கோயில் கட்டி எல்லோரையும் ஒற்றுமையாக்கி டிஃபென்ஸ் பண்ணணும் தவிர, ஒரு ஆர்ம்ஸ் வச்சு நம்ம டிஃபென்ஸ் பண்ண முடியாது. பீஸ் கேனாட் பி கெப்ட் பை ஃபோர்ஸ் பட் கேன் பி அச்சீவ் பை அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி ஈன்ஸ்டியன் சொல்லிக்காரு, அப்படி நான் பார்த்துக்கோங்க, ஈன்ஸ்டியன் சொல்லிக்காரு. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக கொண்டு வரணும்னா நம்ம வந்து ஒரு ஆலயம், ஒரு டெம்பிளோ இல்லை ஒரு பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷர் அந்த மாதிரி எல்லோரையும் எல்லா மக்களையும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான இன்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு அன்பு தான் பொதுவானது, அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி டிஃபென்ஸ் பண்ணால் ஒர்க் கொடுத்த தவிர, ஒரு ஆர்ம்ஸு வெப்பன்ஸ் வச்சு பண்ணால் ஆர்ம் மேனுஃபேக்சர்ஸ் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர் தான் வந்து அவங்களுக்கு தான் அதிக லாபம் கிடைக்கும், உலக மக்களுக்கு வந்து அதுக்கு பெரிய லாஸ் தான் அது. அதனால தான் உலகப்போர் 1, 2 வந்துருக்கு, பார்த்துக்கோங்க. உலகப்போர் 3வது வராமல் பார்த்துக்கணும், முக்கியமான கடமை அது. ஸோ அப்புறம் மாட்டுப்பொங்கல் டே வந்து ஓகே, வந்து நம்ம அனிமல் ரைட்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி அனிமல்ஸ் ரைட்ஸ் டே வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாக, அக்டோபர் 4 அனிமல் ரைட்ஸ் டே. ஸோ பட் மாட்டு பொங்கல் வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து மாடுகளுக்கு அனிமல்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்கிறோம், நம்ம அவங்க மேன்கைண்ட் நம்ம மனித குலத்துக்கு ஹெல்ப் பண்ணுறனால. ஸோ அது வந்து அனிமல் ரைட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரைட்ஸ் பேஸ்ட் தான் நம்ம வந்து நல்லது பண்ண கவர்மெண்ட் நடத்தணுமே. ஐ மீன் ரைட்ஸ்னால் உரிமைகள் பேஸ்டு தான். ஆனால் பணம் பேசி நடத்துகிறதே வந்து தப்பான கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம அது மாதிரி நடத்தக்கூட சொல்லணும். சென்ட்ரல் ஏரியா வந்து ரைட்ஸ் தரணும், உரிமைகள் தான் இருக்கணும். ஆல்ரெடி நேச்சர் இயற்கை, ஐ மீன் நேச்சர் இயற்கை பிரபஞ்சம் வந்து ரைட்ஸை ஃப்ரீயாக தருது, சன்னி எடுத்து ஃப்ரீயாக தருது. அப்படி தரும்போது அதை பற்றி ஏன் அதை மையமாக வச்சியே நம்ம கவர்மெண்ட் நடத்துறது, கவர்மெண்ட் பாலிசிஸ் கொண்டு சொல்ல, கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணதில்லை. ஸோ அதுதான் வந்து மீன். ஸோ திருக்குறள் இதான் சொல்லுது, உலக தான் சொல்லுது. திருக்குறளை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து திருக்குறளை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்க முடியலன்னா அப்புறம் எப்படி நம்ம வெளிநாட்டில் போய் அதை கொண்டு போய்க்க முடியும்? நீங்கள் திருக்குறள் எவ்வளோ கட்சி இருக்குது, திருக்குறள் பேஸ் பண்ணி கட்சியே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் எனக்கு.
திருக்குறளில் ஃபஸ்ட்டு வார்த்தை உலகம்னு சொல்லுது. ஆனால் உலக அரசியலுக்கு நல்லது பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து திராவிட கட்சி இருக்குது, தமிழர் கட்சி இருக்குது, இந்திய கட்சி இருக்குது, பட் எத்தனை உலக பேஸ் பண்ணி கட்சி இருக்குது. இப்போ ஐநா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா யுனைடட் நேஷன்ஸ் இருக்குது, யூகே பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் இருக்குது, யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாக யூரோப்பில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் என்ன இருக்குது, ஏஷியான்னு ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குன்னே தெரில. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னு இருக்குது, அது எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ இது மாதிரி உலக அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து நம்ம பிரச்சனையே வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோம், மொத்தம் பிரச்சனையும் சால்வ் பண்ணவே மாட்டேங்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் இருக்குது. இதை வந்து சால்வ் பண்ணணும்னா இன்றைக்கி நேஷனல் டிஃபென்ஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான், சன் பேஸ்டு டிஃபென்ஸ், நேச்சுரல் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸ் தான் வந்து க்ரியேட் பண்ணணும், அதுதான் வந்து ரியல் டிஃபென்ஸு, ஊழல் இல்லாத டிஃபென்ஸு. உண்மையிலேயே நம்ம உயிர் காப்பாற்றுறது நமக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுவா நம்ம கரெக்டாக பண்ணணும்னா கரெக்டான ஆர்மி கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஓவி ஆர்மியும் கிரியேட் பண்ணுறோம், நயன்தர் ஆர்மியும் கிரியேட் பண்ணுறோம். படத்தில் கூட வந்தது டிக்டிக் படத்தில் ஓவி ஆர்மி வந்தது. பட் ஆனால் வந்து மென் ஹூ ஸ்டார்ட் கோட்ஸ்னு படம் இருக்குது, இங்கிலீஷ் படம் 2009 வந்தது. அப்புறத்தை பாருங்கள் நியூ இயர் ஆர்மின்னு சொல்லுவாங்க, பூமி ஆர்மி. அந்த மாதிரி ஆர்மி, பூமி ஆர்மினா பொதுவான, நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஆர்மி, அது ஐநா மாதிரி வச்சுக்கலாம், எல்லாம் காமன் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதான் இப்போ அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறது, மாட்டுப்பொங்கல் தினம் வந்து நீங்கள் மாடலில் வந்து நம்ம போட்டுருணும். ஒரு அழகான பாட்டு இருக்குது, அண்ணாமலையில் புல் கொடுத்தா பால் கொடுக்கும், முன்னால் முடியாது தம்பி, பாதி புல்ல புறக்குது பசுவோட பால், பாலை தான் நம்பி. அது மாதிரி இப்போ பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு மாதிரி தான், அது வந்து அவருக்கு நம்ம மில்க் தருது, அந்த ஏர் தருது, சன்லைட் தருது, சன்னு தான் ஹார்ட் மாதிரி, பிரபஞ்சத்தோட ஹார்ட் மாதிரி. அது இருக்க வரைக்கும் தான் நம்ம மரியாதை, அது வந்து கரெக்டாக நம்ம சீரான சர்வீஸ் சேவை எல்லாருக்கும் போய் சேரமாக பண்ணணும். ஸோ அது மாதிரி ஒரு இது நமக்கு. ஸோ அதை வந்து இது மாதிரி ஒரு எவ்வளோ கேண்டிடேட், இப்போ வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு ஓபிஎஸ்சியும் இந்த பக்கம் ஆளுங்கட்சி வந்து இபிஎஸ் முன்னிறுத்துறாங்க, எதிர்கட்சி வந்து எம்கே ஸ்டாலின் முன்னிறுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன் பொதுமக்களே முதலமைச்சராக இருக்கட்டும். இப்போ வந்து யூபிஎஸ்ன்னு நான் சொல்லுவேன், நாங்கள் அதை யூபிஎஸ்னா ஜான் ஆஃப் கெனடி, அமெரிக்க பிரசிடண்ட் வந்து யூனிவர்சல் பீஸ் பற்றி பேசினார் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் 1963. ஸோ அதுதான் அந்த யூபிஎஸ் தான் வந்து நமக்கு முதலமைச்சர் கேண்டிடாக இருக்கணும். சி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட தான் வந்து மன்னர், மக்கள் வந்து முதலமைச்சர், ரெண்டு லேயராக போதும் ஓகேங்களா. மக்கள் முதல்வர் இருக்கணும், காமராஜர் மக்கள் முதல்வராக இருந்தார், அப்துல் கலாம் வந்து மக்கள் ஜனாதிபதியாக இருந்தார். அது மாதிரி மக்களே வந்து ஜனாதிபதியாக முதலமைச்சராக போகும், எதுக்கு நம்ம தனி மனுஷனை முதலமைச்சராக சரி, அவன் மட்டும்தான் நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும், மற்ற யாரும் பண்ண முடியாத மாதிரி தெரியுது. இல்லை ரொட்டேஷன் லீடர்ஷிப் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் டைம் ஃபார் ஷேரிங் திஸ் வியூஸ். ஸோ அதான் மடிவு சொல்கிறேன், நம்ம திருக்குறளோட வழியை நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்றணும், அதை வந்து சம்மந்தமாக நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் பில்ட் பண்ணணும். கோமாதா மடிவு அந்த அனிமல் ரைட்ஸ், எல்லா உரிமை ரைட்ஸுக்கும் பாடுபடணும், அதான் அனிமல் ரைட்ஸ் டே அன்னைக்கு. ஸோ கோமாதான்னு ஒரு சாங் இருக்கு உங்களுக்கு தெரியும், கோமாதா எங்கள் குலமாதா, அன்பு வடிவம் நீ அன்னை, அன்பு தெய்வம் நீ அன்னை வடிவம் நீ, அது மாதிரி எல்லா உயிரினமும் வந்து அன்பு வடிவம் தான் ஓகேங்களா. அதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவான அன்பாக மட்டும்தான் இருக்க முடியும், பணம் இருக்க முடியும்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் தான் ஏமாத்துவீங்க, இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷனில் எல்லாம் உஷாராயிட்டாங்க, எல்லாருக்கும் நம்ம கையில் வாட்ஸ்அப் இருக்கு, மீன் நெட் இருக்கு, அவங்க எல்லாம் உஷாராக இருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கவங்களை திருத்த முடியல, அட்லீஸ்ட் இனிமேல் வரப்போ திருத்தி மேக்ஸிமம் உலக அமைதி நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம், நம் முன்னோர்கள் வழியில் செயல்படுவோம், எல்லாருக்கும் நல்லது செய்வோம், பொதுவான உலக பொதுவான அரசியல் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் அ டைம், தேங்க்யூ ஃபார் லிசனிங், தேங்க்யூ ஃபார் உங்களை பொங்கல் அன்றைக்கி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல் டு ஆல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், நன்றி 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 நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.